மாணவர்கள் மற்றும் பெற்றோர்களுக்கு சயின்ஸ் ஃபீடிங் சேனலின் இனிய வணக்கம். அன்புக்குரிய பெற்றோர்களே, கல்வி சார்ந்து, போட்டித் தேர்வுகள் சார்ந்து, வேலைவாய்ப்புகள் குறித்த தகவல்களை நம்ம சேனல் கொடுத்துட்ருக்கோம். அந்த வகையில் இன்றைக்கி பார்த்திங்கன்னா, அந்த தனியார் பள்ளிகளில் இலவச கல்வி அப்படிங்கிற ஒரு ஆர்டிக்கல் நம்ம கொடுத்துருந்தோம். அது லிங்க் ஓப்பன் ஆகலை, நம்ம கிட்டத்தட்ட அது அப்படியான தகவல் தான் அது. அதுக்காக இப்போ தற்போது இன்றைக்கி ஒரு அது குறித்த ஒரு செய்தி கிடைக்கப்பட்டுள்ளது. யாரெல்லாம் அந்த ஆர்டியில் ப்ரைவேட் ஸ்கூலில் இந்த மாதிரி புகுநிலை வகுப்புகளில் எல்கேஜி ஃபஸ்ட் ஸ்டாண்டர்டில் ஃப்ரீ எஜுகேஷன் எதிர்பார்க்குறீங்களோ அவங்களுக்கான தகவல் ஏற்கனவே கொடுக்கப்பட்ட அந்த தகவல் கிட்டத்தட்ட உறுதியற்றதாக இருக்கிறது. அது குறித்து ஒரு இன்றைக்கி ஒரு தெளிவான செய்தி கிடைக்கிறது. இது என்ன அப்படின்னாக்கா, தனியார் பள்ளிகளில் இலவச மாணவர் சேர்க்கை அதற்கான விண்ணப்ப பதிவு ஏப்ரல் மாதம் தொடங்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ முழு விவரம் பார்த்திங்கன்னா, தனியார் பள்ளிகளில் இலவச மாணவர் சேர்க்கைக்கான விண்ணப்ப பதிவு வரும் ஏப்ரல் மாதம் தொடங்க உள்ளதாக தகவல் வெளியாக உள்ளது. இலவச கட்டாய கல்வி உரிமை சட்டத்தின்படி தனியார் பள்ளிகளில் 25% இடங்களில் ஏழை குழந்தைகள் சேர்க்கப்படுவார்கள். அதன்படி மாநிலம் முழுவதும் உள்ள 8000 மேலான தனியார் பள்ளிகளில் ஏறத்தாழ 100,000 இடங்கள் இந்த வகையில் சேர்க்கப்படுகின்றன. 100,000 மாணவர்கள் இலவச கல்வியில் அளிக்கப்படுகின்றன தனியார் பள்ளிகளில். இந்த திட்டத்தில் நமக்கு தெரிஞ்ச விஷயம்னா, எல்கேஜி அல்லது 1ஆம் வகுப்பு, அதாவது என்ட்ரி கிளாஸஸ் சேர்பவர்கள் 8ஆம் வகுப்பு வரை கட்டணம் செலுத்தாமல் இலவசமாக படிக்கலாம். இவர்களுக்கான கல்வி கட்டணமாக தனியார் பள்ளிகளுக்கு தமிழக அரசு சார்பில் ஆண்டுதோறும் சராசரியாக ஏறத்தாழ ஒரு 350 கோடி வழங்கப்படுகிறது. இதற்கிடையே இந்த கல்வியாண்டு, அதாவது 2023-24 வரும் கல்வியாண்டு அப்படின்னு கூட சொல்லலாம், இலவச மாணவர் சேர்க்கைக்கான, அதாவது கமிங் 2023-24 இலவச மாணவர் சேர்க்கைக்கான விண்ணப்ப பதிவு ஏப்ரல் மாதம் தொடங்க உள்ளதாக கல்வித்துறை வட்டாரங்களிலிருந்து தகவல் வெளியாகியுள்ளது. இது தொடர்பாக பள்ளிக்கல்வித்துறை அதிகாரிகள் வெளியிட்டுள்ள தகவல், இந்த ஆர்டி திட்டத்தின் கீழ் நடப்பாண்டு சேர்க்கைக்கான விண்ணப்ப பதிவு இணைய வழியில் மேற்கொள்ளப்பட உள்ளது, அதாவது ஆன்லைன் ப்ராசஸ். இதற்கான வலைதள வடிவமைப்பு, அதாவது வெப்சைட்டு கிரியேஷன் நடந்துகிட்ருக்கு, உட்பட முன்னேற்பாடுகள் தற்போது முடுக்கிவிடப்பட்டுள்ளன. இந்த பணிகளை முடித்து ஏப்ரல் 3வது வாரம் முதல் விண்ணப்ப பதிவினை தொடங்க முடிவு செய்துள்ளோம் அப்படின்னு பள்ளிக்கல்வித்துறை அதிகாரிகளிலிருந்து தகவல் கிடைக்கப்பட்டுள்ளது. ஏப்ரல் 3வது வாரத்தில் இந்த ஆன்லைன் வெப்சைட் ஓப்பன் ஆகலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. இதில் அவங்க சொல்கிற விஷயம் என்னென்னா, இந்த திட்டத்தில் பயன்பெற விரும்பும் பெற்றோர்கள் இந்த பள்ளி சேர்க்கைக்கு தேவையான சாதி சான்றிதழ், இருப்பிட சான்றிதழ், வருமான சான்றிதழ் உள்ளிட்ட ஆவணங்களை முன்கூட்டியே தயாராக வைத்துக்கொள்ள வேண்டும் என்றும் பள்ளிக்கல்வித்துறை அதிகாரிகள் மூலமாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. பெற்றோர்களை யார் யாரெல்லாம் தனியார் பள்ளிகளில் நீங்கள் வந்து இந்த இலவச இடம் எதிர்பார்க்குறீங்களோ அவங்களாம் அவங்களோட இந்த அட்மிஷன்ஸ்க்கு ரெடி ஆகிருங்க, தேவையான டாக்குமெண்ட்ஸை ரெடி பண்ணிக்கிங்க. இது ஏப்ரல் 3வது வாரத்தில் இந்த ஆன்லைன் அப்ளிகேஷன் ப்ராசஸ் ஸ்டார்ட் ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தகவல் வரும்போது நிச்சயமாக நம்ம உங்களுக்கு நிச்சயமாக அதுக்கான அதிகாரப்பூர்வ தகவல்களை கொடுத்துக்கிட்டுருக்கோம். ஏற்கனவே கொடுத்த வீடியோவும் இது மாதிரி ஒரு பத்திரிகை செய்தி வழியாக தான் நம்ம கிடைச்சது. தேதி மார்ச் 20 முதல் தொடக்கம்ங்கிறது, பட் அது மாதிரி இல்லை. இந்த ஏப்ரல் 3வது வாரம்ங்கிறது தான் ஒரு நம்ப தகுந்த தகவலாக உள்ளது நண்பர்களே. இது போன்ற உடனடி தகவல்களை நாங்கள் முடிஞ்ச வரைக்கும் ஓரளவு சரிபார்த்து தான் கொடுக்குறோம். பட் இந்த மாதிரி பத்திரிகை செய்திகளில் சில போது தவறான தகவல்கள் வரும்போது கொடுக்க வேண்டியதாகிடுது. அதனால் நீங்கள் இந்த ஏப்ரல் 3வது வாரத்தில் ஃபாலோ பண்ணலாம். நம்மளும் நம்ம சேனலையும் ஃபாலோ பண்ணிட்டுருங்க, நாங்கள் உங்களுக்கு தகவல் கிடைச்சோன்னே கொடுக்குறோம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் அவருடைய தேங்க்ஸ் ஃப்ரம் சயின்ஸ் ஃபீடிங் சேனல்.